பொது சமுதாயம் அ என்பவர்களிடையே நடைபெற்ற ஒரு உரையாடலின் தொகுப்பு இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது அ பொது உடைமை சமுதாயத்தின் மூலமாக மட்டும்தான் நமது நாடு நலமடைய முடியும் தனிநபர்களிடம் சொத்துக்கள் குவிந்து கிடப்பது நாட்டின் வளர்ச்சியையே முடக்கி போட்டுவிடும் ஆ இத்தகைய சமுதாயத்தை நாம் எப்படி கொண்டு வருவது பலாத்காரமாக கொண்டு வர வேண்டுமா சில நாடுகளில் பலாத்காரமாகத்தான் கொண்டு வரப்பட்டுள்ளது ஏனெனில் வசதி படைத்தவர்கள் இத்தகைய சமுதாயத்தை எதிர்த்திடும் மனநிலையில் தான் இருக்கின்றனர் புது உடைமை சமுதாயத்தை பற்றிய தெளிவு உள்ளவர்களால் இப்படி ஒரு சமுதாயத்தை கொண்டு வர முடிந்தால் அது அனைவருக்கும் பயன்படும் அதனால்தான் புது உடைமை சிந்தனைகளை பலருக்கும் பாடமாக நடத்தி வருகிறோம் பொது உடைமை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களும் நலமடைவார்கள் அவர்களால் சமுதாயமும் நலமடையும் ஆ ஒரு நாட்டில் எத்தனை சதவிகித நபர்கள் இந்த பொது உடைமை சமுதாயத்திற்கு ஆதரவாக இருக்கும் போது இத்தகைய அரசையும் சமுதாயத்தையும் ஏற்படுத்த முடியும் பெரும்பான்மையானோர் இந்த கருத்துக்கு ஆதரவாக இருந்தால் போதும் இந்த உருவாக்கி விடலாம் ஆ ஒரு தனிமையான தீவு இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அந்த ஆயிரம் நபர்கள்தாம் என வைத்துக் கொள்வோம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பொது உடைமை சமுதாயத்தை கொண்டு வர முடியுமா அப்படி சாத்தியம் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்தால்தான் இந்த சமுதாயத்தை உருவாக்க முடியுமா குறைந்த அளவு மக்கள் தொகை இருந்தாலும் போதும் ஆயிரம் நபர்கள் என்பது கூட அதிகம்தான் நிச்சயம் ஆயிரம் நபர்களின் மூலமாக அந்த தீவில் ஒரு பொது உடைமை சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஆ அப்படி அந்த ஆயிரம் நபர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொது உடைமை சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில்தான் தங்கி இருக்க வேண்டுமா ஒரே இடத்தில் ஒரே மாதிரியான உணவை தான் அனைவரும் உண்ண வேண்டுமா ஆ அப்படி தேவையில்லை ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய வீடுகளில் தங்கி இருந்து தங்களுக்கு பிடித்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் உழைப்பதில் மட்டும்தான் ஒன்றாக சேர்ந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு கிடைப்பது அனைத்தும் அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் அதில் ஒவ்வொருவருக்கும் தேவையானவை மட்டும் தேவைக்கேற்ப வழங்கப்படும் நீதி அனைத்தும் அனைவருக்கும் பாத்தியப்பட்ட பொது உடைமை சொத்தாக அந்த சமுதாயத்தின் பெயரில் இருக்கும் தனிநபரின் பெயரில் இருக்காது பல இடங்களிலும் பெய்யும் மழையை ஒரு நீர்த்தேக்கத்தில் சேமித்து வைக்கிறோம் பயிர்களுக்கு தேவைப்படும் போது தேவையான அளவு தண்ணீரை திறந்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறோம் நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் அனைத்து பயிர்களுக்கும் பொதுவானது தனிப்பட்ட எவருக்கும் பாத்தியம் கிடையாது பயன்படுத்தப்பட்டது போக நீதியாக இருக்கும் அனைத்தும் பொது உடைமையாக இருக்குமே அல்லாது எவருக்கும் தனி உடைமையாக இருக்காது ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த உழைப்பை வழங்குவதன் மூலம் அனைவருக்கும் பொதுவான பொது உடைமை குடும்பத்துக்கு வழங்கப்படும் ஆ கோட்பாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் பயனுடையதாகவும் தானே தோன்றுகின்றன பிறகு ஏன் இதற்கு போதுமான வரவேற்பு கிடைக்கவில்லை வசதி இல்லாதவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பர் அவர்கள் உழைக்கவும் தயாராக இருப்பர் ஆனால் வசதி படைத்தவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் அவர்கள் தனி உடமையே விரும்புவர் தங்களது சொத்துக்களை தாங்கள் மட்டும் தனி உடைமையாக வைத்துக் கொள்ளவே விரும்புவர் அவற்றை பொது உடமையாக முன்வர மாட்டார்கள் அவருக்கு வேண்டியதை அவர் சார்ந்திருக்கும் சமுதாயமே அவருக்கு வழங்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்காது ஆகவே அத்தகையவர்களை தான் இந்த பொது உடைமை சமுதாயத்தில் இணைக்க வேண்டும் அதையும் அவர்களுடைய நன்மைக்காகவே அப்படி செய்கிறோம் அதனால் அவர்களை கட்டாயப்படுத்துவது கூட தவறு கிடையாது அவர்களுடைய நன்மைக்காகவே அவர்களை கட்டாயப்படுத்துகிறோம் ஆ சரி நீங்கள் கூறியது போல் ஆயிரம் நபர்கள் உள்ள ஒரு தீவில் இருக்கும் மக்கள் முழுவதுமே பொது உடைமை கருத்தையும் வாழ்க்கையையும் ஏற்று கொண்டவர்களாகவே வைத்துக் கொள்வோம் பக்கத்து தீவில் ஆயிரம் மக்கள் வாழ்வதாக வைத்துக் கொள்வோம் ஆனால் அவர்களுக்கும் இந்த பொது உடைமை கொள்கைக்கும் சம்பந்தம் கிடையாது இப்போது இந்த தீவின் மக்களுடைய தொடர்பு மற்றும் உறவுகள் பக்கத்து தீவினரை பொறுத்த அளவில் எவ்வாறு அமைந்திருக்கும் பக்கத்து தீவினரோடு இந்த தீவு மக்கள் தொழில் ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் இவர்கள் எங்கு சென்று வருவாய் ஈட்டினாலும் அது இந்த தீவின் பொது வருவாயாக சேர்க்கப்படும் பொது உடைமை சமுதாயம் என்பது ஒரு பொருளாதார ரீதியான கூட்டு குடும்பம் அனைவரது உழைப்பையும் பயன்படுத்திக் கொள்ளும் அனைவரது தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும் இங்கு தனி உடைமையே கிடையாது அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானது இந்த தீவில் உள்ளவர்கள் எவரும் பக்கத்து தீவுக்கு கூட சென்று வியாபாரமோ அல்லது வேறு ஏதாவது வேலையோ கூட செய்யலாம் ஆனால் அதனால் கிடைக்கும் உபரி வருவாய் அனைத்தும் இந்த தீவின் பொது வருவாயோடு சேர்ந்துவிடும் அனைவருக்கும் தேவையான பொது வருவாயை பெருக்குவது அனைவருடைய கடமையாக உள்ளது ஆ அனைவருடைய வாழ்க்கை பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு சமுதாயம் அமையுமானால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான் தாங்கள் கூறியது போல் இதுவரை ஏதாவது ஒரு சமுதாய அமைப்பு இவ்வாறு அமைக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதா அனைவரும் பின்பற்றும் வகையில் இயங்குகின்றதா சட்டத்தின் மூலமாக சில நாடுகளில் ஓரளவு பொது உடைமை சமுதாயத்துக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம் முழு வெற்றி என்று கூற முடியாது எங்கள் கோட்பாடுதான் உயர்வானது என்பதிலும் அது என்றாவது ஒரு நாள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவராலும் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதிலும் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது புது உடைமை சமுதாயத்தின் அவசியத்தையும் சிறப்பையும் அனைவருக்கும் போதித்து வருகிறோம் தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆ உங்கள் கோட்பாடுகள் உயர்ந்தவைதாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் உங்கள் கோட்பாடுகள் உருவாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன நீங்கள் முன்னேற்றத்தை உணர்கிறீர்களா அல்லது ஒரு தேக்க நிலையை உணர்கிறீர்களா உங்கள் கோட்பாடுகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் பெரும்பாலும் கொடிபிடித்து உரிமைக்காக போராடி வருபவர்களாகவே இருக்கிறார்கள் நீங்கள் உறுதிமொழி கொடுத்தது போல் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும் எந்த அமைப்பும் உருவாகவில்லை உங்களுடைய இன்றைய வாழ்க்கை முறை நீங்கள் நம்பக்கூடிய பொது உடைமை சமுதாயத்தின் அங்கமாக அமைந்துள்ளதா இப்போது ஒரு தேக்கநிலை உள்ளது என்பது உண்மைதான் ஆனால் எங்களது கோட்பாடு உண்மையையும் நல்லெண்ணத்தையும் அடிப்படையாக கொண்டுள்ளதால் அது நிச்சயம் வெற்றி பெறும் உலக மக்கள் அனைவரும் தன்னிறைவு பெறுவர் ஆ என்ன சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் உங்கள் கோட்பாடுகளை பெரும்பான்மையோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டையே எடுத்துக்கொள்வோம் உங்களுடைய கோட்பாடுகளில் முழு ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் எத்தனை சதவிகிதம் பேர் இருக்கிறார்கள் ஐந்து சதவீதம் பேர் இருப்பீர்களா உங்கள் கருத்தை செயல்படுத்த வேண்டுமானால் அது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக வேண்டுமா இப்போதைய சூழ்நிலையில் ஐந்து முதல் பத்து சதவீதம் பேர் எங்கள் கோட்பாடுகளுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள் நீங்கள் கூறுவது போல் ஐம்பது சதவீதத்தை தாண்டிய நிலையில்தான் அடுத்து நாங்கள் என்ன செய்வது என்ற முடிவை எடுப்போம் ஆ முதல் பத்து சதவீதம் பேர் உங்கள் கருத்துகளில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பதாக கூறுகிறீர்கள் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் குடும்பங்களாவது இப்படி ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்களா ஆ தாராளமாக ஒரு லட்சம் குடும்பத்தினர் இந்த புது உடைமை கோட்பாட்டில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆ ஆயிரம் குடும்பங்கள் மட்டுமே உள்ள ஒரு தீவில் உள்ளவர்களுக்கு சாத்தியப்படும் பொதுவுடைமை சமுதாயம் அதைவிடவும் அதிக எண்ணிக்கை கொண்ட உங்களுக்கு சாத்தியமாகாதா உங்கள் கருத்துகளில் ஈடுபாடு காட்டாதவர்களை கவர்ந்திழுக்கும் வேலைகளை கைவிட்டு விட்டு கொண்ட நீங்கள் ஈடுபாடு முதலில் ஒரு பொருளாதார குடும்பமாக இணைந்தால் என்ன அப்படி இணைந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்களது கோட்பாடுகள் பயன்படும் பட்சத்தில் அனைவருமே அதில் பங்கேற்க விரும்புவார்கள் அல்லவா வாய்க்கிழிய பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதுதானே சிறப்பு உங்களோடு இணைந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறுவார்களேயானால் எவர்தான் உங்களை புறக்கணிப்பர் மேலே விவரிக்கப்பட்ட உரையாடல் கற்பனை ஆனதல்ல பொது உடைமை கருத்துகளில் ஈடுபாடு கொண்ட பழைய நண்பர் ஒருவருடன் நேரடியாக பல வருடங்களுக்கு முன்பு உரையாடிய போது வெளிவந்த கருத்துக்களே இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளன நல்ல கருத்துக்களை செயல்படுத்த பலாத்காரம் தேவையில்லை சாத்தியமான அணுகுமுறையை பயன்படுத்தியே எந்த கருத்துகளையும் தேவையான அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் இதுதான் சாத்திய சிந்தனை